தமிழகத்தில் வரும் மே மாதம் அல்லது அதற்குள் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் ரஜினிகாந்த் பங்கேற்பு நிச்சயமான நிலையில் மூன்று முனை கூட்டணி உறுதி என கூறப்படுகிறது. சிலர் நான்காவது அணியும் வரலாம் என யூகிக்கின்றனர். என்றாலும் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி அமையும் என்பது உறுதியாக கூற முடியாத நிலையில் இந்த தேர்தலின் சூழல் உள்ளது. இந்நிலையில் அதிமுக, திமுக, பாஜக ஆகிய கட்சிகள் தனித்தனி வியூகங்கள் வகுத்து வருவது நன்றாக தெரிகிறது. அதேபோல ரஜினிகாந்தின் வியூகம் எப்படி இருக்கும் என்பது ஜனவரி மாதத்தில் அவர் தனி கட்சி தொடங்கி முழு அளவில் களத்தில் குதித்ததும் தெரியவரும். இந்நிலையில் பெரிய கட்சிகள் கடந்த சில மாதங்களாகவே தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. தேர்தல் பணிக்குழுக்களை அமைத்து தேர்தல் அறிக்கை தயாரித்து தருவதற்கும் குழுக்கள் அமைத்து செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் இந்த முறை சட்டசபைக்குள் நுழைந்து எப்படியாவது தமிழகத்தில் வலுவாக கால் ஊன்ற வேண்டும் என்ற வைராக்கியத்தில் தமிழக பாஜக உள்ளது. நாம் கை காட்டும் நபர்தான் அடுத்த முதல்வராக இருக்க வேண்டும் என கூறி வருகிறது. அதற்கான செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக வேல் யாத்திரையை கையில் எடுத்து பல தடைகளையும் தாண்டி திருச்செந்தூரில் நிறைவும் செய்துவிட்டது. இந்நிலையில் இரு வாரங்களுக்கு முன் சென்னை வந்த அமித்ஷா தமிழக பாஜகவினர் மேற்கொண்ட வேல் யாத்திரையை பாராட்டினாலும், வாக்காளர்களை வளைக்க இது மட்டும் போதாது, தேர்தல் சமயத்தில் திட்டங்களை முன்னெடுத்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் என கூறப்படுகிறது. இதனையடுத்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியில் இருந்து உழவர்களோடு நாம் என்ற திட்டப்படி மாநில நிர்வாகிகள் தொண்டர்களுடன் மாவட்டங்கள் தோறும் சென்று புதிய வேளாண் சட்டங்கள் குறித்தும் மோடி அரசு விவசாயிகளுக்கு செய்த நன்மைகள் குறித்தும் விவசாயிகளிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். மேலும் நமது குடும்ப பொங்கல் என்ற திட்டத்துடன் தங்களுக்கு ஆதரவான திரையுலகினர் பங்கேற்புடன் கிராமங்களுக்கு சென்று தமிழகத்தை ஒரு கலக்கு கலக்க வேண்டும் என்றும் ஒரு திட்டத்தை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் சிறப்பான தேர்தல் அறிக்கையையும் தயாரிக்கும் பணியை தமிழக பாஜக மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக பாஜக ஒரு மதவாத கட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி என தமிழகத்தில் குத்தப்பட்டுள்ள முத்திரையை உடைத்து தங்கள் நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் முருகன் விரும்புகிறாராம். அதன்படி கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கான ஒரு திட்டத்தை கட்சி மேலிடத்தில் அவர் சமர்ப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதில் அவர் இந்துக்கள் மட்டுமல்லாமல் மற்ற முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களையும் ஆன்மீக ரீதியாக கவர ஒரு திட்டத்தை தெரிவித்துள்ளாராம். அதில் நாட்டில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதிகள், சர்ச் ஆகிய இடங்களை சுற்றி பார்த்து வர சிறப்பு ரயில்கள் விடப்பட வேண்டும். குறிப்பாக காசி, மத்திய பிரதேசத்தில் உள்ள காளி கோவில், ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகந்நாதர் கோவில் சென்று வரும் வகையிலும், அதேபோல ராஜஸ்தானில் உள்ள முஸ்லிம்களின் முக்கிய புனித தலங்கள் டெல்லி மசூதிகள், மற்ற வட முக்கிய இந்திய மசூதிகள் சென்று வரும் வகையிலும், அதேபோல முக்கிய கிறிஸ்தவ ஸ்தலங்களுக்கு செல்லும் வகையில் நிரந்தர ரயில் பயண திட்டத்தை வகுக்கலாம் என்று கூறியுள்ளாராம். குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு இந்த ரயில்களில் இலவச பயணம் என தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டும் எனவும் முருகன் கூறியுள்ளாராம். இதற்கு டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தினருக்குமான கட்சிதான் பாஜக என தெரிவிப்பதற்காக இதுபோன்ற திட்டங்கள் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன.